வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ட்ரெண்டிங் நியூஸ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பழைய கஞ்சியில் இருக்கும் மருத்துவ குணங்கள் மருத்துவ பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து இந்த ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இருக்கு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும் இது இல்லாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இனி யாரும் பழைய கஞ்சி சாப்பிட்டதை வெளியே சொல்ல கூச்சப்பட வேண்டாம் சாதத்தை வீணாக்க கூடாது என்று தண்ணீர் ஊற்றி வைத்து அடுத்த நாள் சாப்பிடுவது ஒன்றும் தவறான விஷயம் அல்ல மிகவும் ஆரோக்கியமானது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் சாதத்தை சாப்பிடுவதை காட்டிலும் மிகவும் சத்து மிகுந்ததாம் இந்த கஞ்சி இரவில் சாதத்தை தண்ணீர் ஊற்றிய பிறகு அதில் நடக்கும் ரசாயன மாற்றங்களுக்கு நாம் கண்டிப்பாக நன்றி சொல்லியாக வேண்டும் இரவில் ஒரு மண்பானையில் சாதத்தை போட்டு தண்ணீர் ஊற்றி இரவு முழுக்க விட்டுவிட வேண்டும் அடுத்த நாள் காலையில் அந்த கஞ்சி மற்றும் தண்ணீரில் ஊட்டச்சத்துகள் அதிகரித்திருக்கும் இரவு முழுக்க சாதம் தண்ணீரில் உடலுக்கு நன்மை செய்யும் பாக்டீரியா வளர்ச்சி அடைகிறது இதனால் கஞ்சி லேசாக புளிப்பு தன்மையும் அடைகிறது பாக்டீரியா வளர்ச்சி காரணமாக அந்த தண்ணீரில் ஸ்டார்ச் செரிக்கப்பட்டு வைட்டமின் பி உள்ளிட்ட ஊட்ட ஊட்டச்சத்துகள் அளவு அதிகரிக்கிறது அரிசி இயற்கையாகவே உடலின் அதீத வெப்பத்தை குறைக்கும் தன்மை கொண்டது இரவு முழுக்க ஊறிய சாதத்தில் உடலை குளிர்விக்கும் தன்மை அதிகரித்திருக்கும் காலையில் பழைய கஞ்சியை சாப்பிட்டால் உடலின் அதிக வெப்பம் தனியும் உடல் ஆரோக்கியம் அடையும் வாரத்துக்கு இரண்டு மூன்று முறை பழைய கஞ்சியை குடித்து வந்தால் குடல் புண் வேகமாக ஆறும் இளமையாக இருக்க வேண்டும் என்று ஆர்வம் அனைவருக்கும் உண்டு பழைய கஞ்சியை சாப்பிட்டு வந்தால் அது சாத்தியமாகும் என மருத்துவ வல்லுநர்கள் கூறுகின்றனர் சருமத்துக்கும் மிகவும் நல்லது சருமத்துக்கு பொலிவையும் அழகையும் தரக்கூடிய வல்லமை இந்த பழைய கஞ்சியில் இருக்கிறது பழைய கஞ்சியில் இரும்புச்சத்து பொட்டாசியம் கால்சியம் அதிகளவில் உள்ளது எனவே தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலின் ஆரோக்கியம் மேம்படும் புதிதாக வடித்த வடித்த சாதத்தை ஒப்பிடுகையில் பழைய கஞ்சியில் கார்போஹைட்ரேட் குறைவாகவே உள்ளது கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் வரை கலோரி குறைந்து விடுகிறதாம் இதனால் வயிறு நிறைந்த உணர்வும் கிடைக்கும் அரிசி சாதம் சாப்பிட்ட திருப்தியும் கிடைக்கும் அனைத்துக்கும் மேலாக உடல் எடையும் குறையும் எனவே இனியும் சாதம் மீந்து போனால் அதை தூக்கி தூரப்போட வேண்டாம் ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி வைத்து விடுங்கள் காலையில் அது ஊட்டச்சத்து மிகுந்த உணவாக மாறியிருக்கும் கஞ்சியை நீண்ட நேரம் வைத்திருக்கக்கூடாது இரவு தண்ணீர் ஊற்றி வைத்தால் அடுத்த பதினைந்து மணி நேரத்திற்குள் சாப்பிட்டு விட வேண்டும் குறிப்பாக சன் சாதத்தில் தண்ணீர் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அரை வெப்ப நிலையில் இருந்தால்தான் பாக்டீரியா வளரும் ஸோ ஆக நண்பர்களே இந்த கஞ்சியில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது அதனால் நம்ம கஞ்சி சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது இதில் ஒன்றும் கௌரவ குறைச்சனும் எதுவும் கிடையாது உடலுக்கு நன்மை தரக்கூடிய எந்த பொருளையும் சாப்பிட்றது நம்மளுக்கு நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ வீடியோவில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்